சாய்ராம் ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழி இருந்து பதினேழாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேஷாய நம ஸ்ரீ சரஸ்வத்தை நம ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குலதேவாயை நம ஸ்ரீசீதாராச்சந்திராபியம் நம ஆகவி பிரம்மத்தைப் பற்றி கொள்வதே இந்த அத்தியாயத்தின் நோக்கம் சாயியை சரணடைந்தவர்களுக்கு அவரே வாழ்க்கைக் கடலை கடக்கும் படகு பாபா சாஸ்திரங்களின் உபதேசப்படி நடந்து வந்தார் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் சன்மார்க்கத்தில் நடக்கும்படி உபதேசம் செய் மற்றவர்களிடம் கருணையுடனும் தயையுடனும் நடந்து கொள் என்பார் பாபாவும் அப்படியே நடந்து காட்டினார் ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்பது ஒவ்வொருவருடைய அபிப்பிராயம் பாமர மனிதர்களுக்கு சந்தோஷம் கொடுப்பதையும் நன்மை பயப்பதையும் செய்வதே இந்த புத்தகத்தின் உத்தேசம் பாபாவிற்கு எல்லாவற்றின் காரண காரியங்கள் தெரியும் அவர் மனதின் சங்கல்பங்களை அனுசரித்து எதிர்கால சம்பவங்கள் நடக்கும் குருவின் நாவிலிருந்து வரும் கதைகளைக் கேட்பதற்கு அவருடைய லீலைகளை அனுபவிக்க வேண்டும் புத்திக்கு எட்டாத குழந்தை விளையாட்டாக அவர் நடத்தும் அற்புதங்களைச் சேகரித்து மற்றவர்களை கேட்க செய்வது இன்னொரு உத்தேசம் சாயியின் அற்புத சரிதையை ஸ்ரத்தா பக்தியுடன் கேட்டால் சொல்பவர் கேட்பவர்களுடைய பரிதாப நிலை நீங்குகிறது துர்தினங்களுக்கு முடிவு வந்து விடுகிறது பாபாவின் அற்புத லீலைகளால் ஆச்சரியமடையாதவர் யாரும் இல்லை அவரது தர்சனத்தினால் மட்டுமே சாந்தி அடைந்து அவரது அடியினையில் ஐக்கியமாகாதவர்கள் அபாகியர்கள் சாயியின் பாவன புனித கதைகளை உதார இதயத்துடன் கேட்க வேண்டும் இத்தகைய சந்தர்ப்பம் வரும்பொழுது வெறுமனே யாராவது அதை நழுவ விட்டு விடுவார்களா பவ உள்ள சுழல்களே மனைவி மகன் சிநேகிதர்கள் அந்த சாகரத்தில் காமம் குரோதம் முதலிய முதலைகள் இருக்கின்றன பலவிதமான பெரிய திமிங்கலங்களினால் இந்த சமுத்திரத்தின் தண்ணீர் எப்பொழுதும் மேலே எழுகிறது அலை மோதும் எதிர்பார்ப்புகளினாலும் ஆசைகளினாலும் சமுதிரமானது பயங்கரமாக கொந்தளிக்கிறது எப்பொழுதும் இந்த காமம் குரோதம் என்கிற இரட்டைகளினால் பீடிக்கப்பட்டு மனிதன் இயலாமை துக்கம் இவற்றின் பிடியில் சிக்குகிறான் இருந்தாலும் அவற்றின் தொடர்பை கத்தரித்துவிட முடிவதில்லை நீயே பவித்திரமான பிரம்மம் ஆனாலும் தேகத்தில் சிறைப்பட்டிருக்கிறாய் என்று நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் கூண்டில் அடைப்பட்டிருக்கும் கிளி தான் அமர்ந்திருக்கும் கம்பியை கால்களால் கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு தலைகீழாக தொங்குகிறது அதுபோல நீயும் ஷரீரத்தில் சிறைப்பட்டிருக்கிறாய் என்று நாம் ஸ்வயமாக ஜீவாத்மாவுக்கு போதிக்க வேண்டும் மதிமயக்கத்தாலும் மாயையினாலும் மோகத்தில் உள்ளாய் அதனால் உன் ஸ்ரேயஸ் அதாவது நலன் என்னவென்று மறந்துவிட்டாய் தன் முயற்சியால் விழித்தெழுந்து தன் ஆத்மாவை நோக்க வேண்டும் மோகங்கள் குழப்பத்தால் அதிகரிக்கின்றன ஷரீர அபிமானம் நான் என்னுடையது போன்றவை மாயையின் தோற்றங்களே காணல் நீர் போல நம்மை ஏமாற்றுபவை அதனால் விரக்தியுடன் அகங்காரம் இல்லாமல் இரு நான் நீ என்ற பிரபஞ்சத்தின் வலையில் ஏன் விழ வேண்டும் என்று நிதானமாக யோசி கிளியே உன் கால்களைக் கட்டிலிருந்து விடுவித்துவிடு நீ சுதந்திரமாக வானில் உயரே பறக்கலாம் முக்தி இருந்தால் பந்தனமும் இருக்கிறது அப்படியே பந்தனம் இருந்தால் முக்தியும் கூடவே இருக்கிறது இந்த இரு நிலைகளையும் தாண்டி விடுதலை பெற்று தன் நிஜமான ஆத்மாவில் நிலைபெற்றிரு பெற்றிரு இது சாபேக்னானம் அதாவது முழுமையான ஞானமல்ல துக்கங்கள் என்ற அக்ஞானத்தை விட்டுவிட்டு நிஜமான ஞானத்தை அனுபவபூர்வமாக பெற்றால் பிரம்ம ஞானம் நம் அருகிலேயே உள்ளது ஷரீரத்தில் நான் நீ என்ற பாவம் இருக்கும் வரையிலும் நீ தன்னன்மையை தெரிந்து கொள்வதில்லை அதனால் அந்த நான் என்று எண்ணுவதை விட்டுவிடு கஞ்சனைப் போல ஷரீரத்தையே அண்டியிருப்பதை விட்டுவிட்டு உன்னை நீயே தெரிந்து கொள் குபேரனை போல் தனவானாக இருந்தாலும் பிக்ஷாவிருத்தியில் தெரிந்து கொண்டிருக்கும் ஒருவன் அக்ஞானத்திலேயே உழலும் துர்பாகியசாலி சதா உத்தமமான சாஸ்திரங்களை ஸ்ரவணம் செய்ய வேண்டும் சத்குருவின் வசனங்களை உபதேசத்தை உறுதியான விஸ்வாசத்துடன் பாலனம் செய்ய வேண்டும் ஸ்ரத்தையுடன் அதை தியானம் செய்ய வேண்டும் குருமார்களின் நடத்தை முறைகளை பார்த்து ஜனங்கள் தாங்களும் முன்னேற வேண்டிய மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படியாக கணக்கற்ற ஜீவன்கள் உத்தாரம் செய்யப்பட்டு அதனின்று ஸ்வயமாக மோக்ஷத்தை அடைவார்கள் பவ பந்தனங்கள் விட்டு விலகும் நேரம் எப்பொழுது வரும் என்று இரவும் பகலும் சிந்தனை செய்து கொண்டிருப்பார்கள் சீக்கிரமே விடுதலை பெற்றவர்களாக ஏகாந்தத்தை நாடி பிரபஞ்சம் சாரமற்றது என்று அறிந்து கொண்டு சதா அத்தியனத்திலும் ஆத்ம சிந்தனையிலும் இருக்க வேண்டும் சிஷியர்கள் முழுமையாக வினயத்துடனும் பக்தி ஸ்ரத்தையுடனும் கீழ்ப்படிந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து சரணடையாவிட்டால் குரு ஞானத்தை அருளமாட்டார் குருவிற்கு சர்வஸ்வத்தையும் சமர்ப்பித்து அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் பந்தத்தில் இருப்பவன் மோக்ஷத்தை குறித்து நன்கு அறிதல் வேண்டும் வித்யை அவித்யை என்னும் அடிப்படையான கேள்விகளை கேட்டு குருவை ஆசிரியத்தாலே பலன் கிடைக்கும் ஆத்மா யார் பரமாத்மா யார் என்பவைகளை குருவை தவிர வேறு ஒருவரும் கூற மாட்டார் குருவிற்கு சம்பூர்ணமாக சரணாகதர் ஆகிவிட்டாலே ஒழிய அவர் ஞானத்தை அருளமாட்டார் குரு அல்லாமல் மற்றவர் யாராவது போதம் கொடுத்தாலும் அதனால் பவ பவபந்தனங்கள் அவிழ்ந்து போவதில்லை மற்றவர் உபதேசம் மோட்சத்தை கொடுக்காது இதை திடமாக மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் குரு இல்லாமல் ஞான பிராப்தி இல்லை என்று பண்டிதர்கள் எல்லோருக்கும் தெரிந்ததே பிரம்மம் மற்றும் ஆத்மா இரண்டும் ஒன்றே என்ற விஷயத்தை அனுபவபூர்வமாக அமைத்திடும் திறன் குரு சரணங்களுக்கே உள்ளது இந்த விஷயத்தில் அனுமான சந்தேகங்கள் இல்லாமல் கர்வம் அபிமானம் இவைகளை கலைந்து சாஷ்டாங்க பிரணாமம் செய்து குரு சரணங்களில் தலைவணங்க வேண்டும் மனதை திடப்படுத்திக் கொண்டு குருவின் திருவடிகளை கெட்டியாக பிடித்து கொண்டு நான் உங்கள் தாசானுதாசன் உங்கள் பாதங்கள் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன் என்றாலே போதும் மேலும் அவர் சமத்காரத்தை கவனியுங்கள் குரு ஒரு தயா சாகரம் அலைகள் என்ற தனது படுக்கை மேலே நம்மை மிதக்க வைக்க வல்லவர் குரு தன் அப அபயஹஸ்தத்தை சிரசின் மீது வைத்து இடா பிங்களா நாடிகளை சரி செய்து எல்லா துக்கங்களையும் அகற்றுகிறார் அது மட்டுமல்ல பாபங்களின் சமூகங்களை எரித்து விபூதியை விபூதியையிடுகிறார் இப்படியாக பிரம்மஞானத்தை பிரம்மத்தை வேண்டின மனிதனுக்கு உபதேசிப்பது மூலம் அவனை கேவலம் நிமித்த மாத்திரமாக செய்து கொண்டு பக்தர்கள் எல்லோருக்கும் ஜீவ சிவ ஐக்கியத்தை அதாவது மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உள்ள ஒற்றுமை ஞானத்தை சாயி தெளிவுபடுத்தினார் சாயி மகராஜுக்கு இந்த மாதிரியான மகத்தான வித்தியை அதாவது ஒப்பிட முடியாத ஞானம் இருக்க அவருக்கு ஹாசியத்தில் ஈடுபாடு எப்படி இருந்தது வினோதம் என்றால் ஏன் பிரியம் என்று சந்தேகப்படுகிறார்கள் ஆனால் நன்றாக யோசித்தால் ஒரே சமாதானம் புலப்படுகிறது ஸ்ரத்தையுடன் கேளுங்கள் சின்ன குழந்தைகளுடன் பேசும்பொழுது அவர்களுக்கு சரியாக பேச வராததால் கொஞ்சம் மொழிகளில் பேசும் பொழுது ஆனந்தப்படுகிறோம் நாம் பெரியவர் போல பழகுகிறோமா ஹாஸ்யமாக பேசுபவர்கள் மேல் பிரேமை உண்டாவதில்லையா அதை வார்த்தைகளினால் வர்ணிக்க முடியுமா உபதேசம் செய்யும் பொழுது எத்தகைய வினோத ஹாசியங்களினால் உபதேசிக்க வேண்டுமென்பது ஒரு கலை உதரத்தில் எந்த வியாதி இருக்கிறது என்பது சின்ன குழந்தைகளுக்கு தெரியுமா அவர்களுக்கு முதலில் பசுவின் பாலை தாய் கொடுக்க வேண்டும் அவர்கள் முரண்டு பிடித்து குடிக்காமல் இருந்தால் ஒரு முறை செய் என்று வேண்டிக்கொண்டு அல்லது கண்களை சிவப்பாக ஆக்கிக்கொண்டு இல்லாவிட்டால் பிறம்பை காட்டி மிரட்டி அல்லது பிரேமையுடன் குழந்தையின் பின்னால் வந்து கழுத்தை கட்டி கொண்டு குடிக்க வைப்பாள் அந்த குழந்தைகள் பெரியவர்கள் ஆன பிறகு அவர்கள் புத்தி கூர்மையாக இல்லாவிட்டால் புத்தியை சீர் செய்து லாலனை செய்ய வேண்டும் அப்படியே ஞானமும் கூட கூறிய மதிப்படைத்தவர்கள் வெகு சீக்கிரம் புரிந்து கொள்பவர்கள் உபதேசத்தை கிரகித்து கொள்வதில் நேரம் கூட தாமதம் காட்ட மாட்டார்கள் அதுவே ஜட புத்தி உள்ளவர்களுக்கு அவர்கள் யாராயிருந்தாலும் சரி மூளையில் திணிப்பது வெகு சிரமம் ஞான நிதியான சமர்த்த சாயி முதலில் பக்தர்களின் புத்தியை அவர்களது அருகதையை நிர்ணயித்து ஞானத்தை தாராளமாக விதரணம் செய்வார் அவர் பூர்ண அந்தர்ஞானி எல்லோரையும் குறித்து அவருக்கு முதலிலேயே தெரியும் யாருக்கு என்ன சாதனை தேவையோ அதில் அவரை நியமிப்பார் அவரவர் அருகதையை முதலிலேயே யோசித்து அவரவர் யோகிய யோகியதைகளை அனுசரித்து பக்தர்கள் பொறுப்பை பாபா வகித்து வந்தார் நான் வெளிப்பார்வைக்கு வயதில் பெரியவனாக இருந்தாலும் சாயி சித்தனின் முன்பு உண்மையாகவே குழந்தைகளில் மிகச்சிறிய குழந்தையே எப்பொழுதும் வேடிக்கையே இஷ்டமாக அதற்காக காத்து நிற்கிறோம் பாபா வினோதத்தின் பொக்கிஷம் எது யாருக்கு பிடிக்குமோ அதை நன்கு அறிந்து கொண்டு அவரவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி பக்தர்களை சந்தோஷப்படுத்துவார் நல்ல புத்திமான்களானாலும் மந்த புத்திகளாக இருந்தாலும் இந்த அத்தியாயத்தை படித்தால் பரமானந்தம் உண்டாகிறது ஸ்ரவணம் செய்தால் கேட்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கிறது இன்னும் அதை மனனம் செய்தால் மீண்டும் மீண்டும் ஆவர்த்தி செய்தால் மனித வாழ்க்கையின் குறிக்கோள் புரிந்துவிடுகிறது அதை பற்றிய ஆழ்ந்த சிந்தனை மகிழ்ச்சி தருகிறது எல்லையற்ற சுகம் கிடைக்கிறது இந்த அமோகமான லீலை பாக்கியவசமாக கிடைக்கிறது அதனால் சிறிதளவு அனுபவம் கிடைத்தாலே போதும் அவர்களை மனோ வாக்கு காயங்களால் பிடித்துக்கொள்கிறது கொள்கிறது சாயியின் லீலைகள் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டவை ஹேமாத் சாயியின் பாதங்களை சரணடைந்து பிரம்ம ஞானத்தை கோரி வந்த நபரை நிமித்த மாத்திரமாக செய்து கொண்டு பக்தர்களின் ஸ்ரேயசுக்காக ஹாசியம் மூலமாக வேடிக்கை விளையாட்டாக ஞான பிரதானம் செய்வதை சொன்னேன் அடுத்த அத்தியாயம் இதைவிட மதுரமானது கேட்க ஆவல் உள்ளவர்களின் விருப்பம் நிறைவேறும் என் மனதில் ரகசியமாக இருக்கும் விருப்பத்தை ஸ்பஷ்டமாக வெளிவரச் செய்ததை முன்னே சொல்லியாயிற்று நான் மாதவராவிடம் போய் அவருக்கு பாபாவின் ஒரு வார்த்தையை சொல்லி எப்படி அவருடைய அனுகிரகத்தை பெற்றேன் என்பதை முழுவதும் கேளுங்கள் ஸ்வஸ்தி ஸ்ரீ சாது சஜ்ஜனங்களால் பிரேரணை செய்யப்பட்ட பக்தை ஹேமாத் இயற்றிய ஸ்ரீ சாயி சமர்த்த சத் சரிதையில் பிரம்ம ஞான கதை என்கிற பதினேழாவது அத்தியாயம் சம்பூர்ணம் ஸ்ரீ சத்குரு சாயிநாதார்பணமஸ்து சுபமுண்டாகட்டும் சாயி பக்தர்களை பதினேழாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது பதினெட்டாவது அத்தியாயத்தை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் ஸ்ரீ